வெல்கம் டு அனுஸ்வை கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நவராத்திரிக்கு ஹெல்த்தியான டேஸ்டான வரகு அரிசி ஸ்வீட் பொங்கல் நாம செய்யலாமா? தேவையான பொருள்: ஒரு கப் வரகரிசி, ஒரு கப் வெல்லம், அரை கப் பாசிப்பருப்பு, 15 முந்திரி, நெய் தேவையான அளவு, பச்சை கற்பூரமும் 3 ஏலக்காயும் பொடி செஞ்சு வச்சுருக்கேன். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாயை வச்சுருங்க. இப்போ பாசிப்பருப்பை போடுங்க. நல்லா வறுத்துக்கோங்க பாசிப்பருப்பை. கருகக்கூடாது, வறுத்ததை பாத்திரத்தில் போடுங்க. வரகரிசியை அதில் போடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கணும், அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி போடுங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டேன், 1-4 கப் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ குக்கருக்குள்ளே வச்சுட்டு மூடி போட்டுருங்க. ஆறு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கலாம். ஆறு விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம திறக்கலாம். பொங்கல் ரெடியாக இருக்குங்க, நல்லா வெந்துருச்சு. இப்போ பக்கத்தில் ஒரு அடுப்பை பற்ற வச்சு, ஒரு பேன் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வெள்ளத்தை போடுங்க. வெள்ளம் நல்லா கரையணும், பாகுபதமெலாம் வேண்டாம், கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வடிகட்டிக்கோங்க. ஒரு பேனில் பொங்கல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. இப்போ பாக ஊற்றுங்க. ஒரு கப்பு பால் ஊற்றுறேங்க. அருமையான டேஸ்ட்டு கிடைக்குங்க பால் ஊற்றுறனால. இப்போ நல்லா கிளறிக்கோங்க, கொட்டாமல் அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. ஆல்மோஸ்ட் வரகு ஸ்வீட் பொங்கல் ரெடிங்க. நல்லா கெட்டியாயிடுச்சு. பொடி பண்ணி வச்சுருக்க பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் இதில் போடுறேங்க. நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காயணும். இப்போ முந்திரியை போட்டுக்கோங்க. ஒரு பேன் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ பொங்கலில் போட்டுருங்க. சுவையான அருமையான வரகு அரிசி பொங்கல் ரெடி. மேலும் சுவையான ரெசிபிகளுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அனுசுவை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயே சொல்லுங்க. வணக்கம்.